Hello students, this is IQBAL. Ipo nama concept vandu pathina addition and subtraction of rational expression. Ipo vandu rational expression namalukku ipdi irukku nu vechukom p of x by q of x indha mari irukku nu vechikalame p of x by q of x indha mari irukku appadina idu two types la irukum. Sadharanama nama vandu addition subtraction vandu nama oru fraction la irukna epdi poduvom. Ipo vandu nama kitta vandu oru 5 by 2 irukku ப்ளஸ் ஒரு 7/2 இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த எப்படி போடுவோம், டினாமினேட்டர் அதாவது கீழே உள்ள இது வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம், சரியா? ஓகே, மேலே ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம், 5 7 ப்ளஸ் பண்ணால் 12, அப்போ அடித்து போட்டிங்கன்னா 6. ஸோ அதே மாதிரி தான், இதுக்கு பதிலாக ஒரு அல்ஜிபிரிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6, ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. பை இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 21 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே என்ன இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே எப்படி நம்ம டூ சேமாக இருந்தால் எப்படி வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் இங்கே ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கா, ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது, அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை, ஓகேவா? சரி, அப்புறம் மேலே உள்ள ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 2 times x2, இங்கே ஒரு 5x இங்கே ஒரு 10x, எவ்வளோ வரும், 15x, இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 21 27. அதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போகணும். ரெண்டுமே லைக் டைம்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், இல்லை பண்ண முடியாது அப்படி விட்டுடலாம், ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வித் லைக் டினாமினேட்டர், கீழே உள்ள வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஆர் சப்ராக்ட் த நியூமரேட்டர். ஏன்னா கீழே உள்ளது சேமாக தானே இருக்குது, அது அப்படியே வச்சுக்க வேண்டியது. மேலே நியூமரேட்டர் மட்டும், மேலே உள்ளதை மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ போதும். ரைட், த சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நியூமரேட்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஸ்டெப் 1 ஓவர் த காமன், அது அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அது ரெண்டும் என்ன பண்ணுங்கள், ரெடியூஸ், ரெடியூஸ்னால் என்ன அர்த்தம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வருது, அடித்து போடுறது, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன், addition and subtraction of rational expressions with unlike denominators. இப்போ இதே நம்ம பார்த்தோம்ல, 5/2 7/2க்கு பதிலாக நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 5/2 + 7/3 இருக்கு. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக நிறைய மெத்தடில் போடலாம், நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா டினாமினேட்டரை தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். 2 3 இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா என்ன வரும், இது 1 time, திருப்பி 3 போட்டிங்கன்னா இதுக்கு 1 time, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 3 6, எல்சியம் எடுத்துக்கணும், ஓகேவா? 6. இப்போது இதை ரெண்டையும் லைக்காக, ஏதாவது 6னா இதையும் என்ன பண்ணும், 6ஆக மாற்றணும். எப்படி மாற்றலாம், இதை 3ஆல் மல்டிப்ளா 6 வருமா, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். இங்கே என்ன 6 இருக்கா, அப்போ 3ஐ வந்து எதால் மல்டிப்ளா 6 வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே, அப்போ 2. அப்போ என்ன பண்ணும், இந்த 3ஆல் இதை மேலே மல்டிப்ளை பண்ணும், 3 5s are 15, இந்த 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணும், 2 7s are 14, ரெண்டையும் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 29/6. அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம், இதில் அடிக்க முடியாது, அடிக்க முடிஞ்சால் நீங்கள் அடிக்கலாம். ஸோ இதே தான் உங்களுக்கு இதுலேயும் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்லையும் இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சு, P(x) Q(x) ஃபார்மேட்லேயும் அதே தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம், ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே படித்த அந்த ஃப்ராக்ஷனில் எப்படி போட்டிங்களோ அதே மெத்தடு தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை, ஓகேவா?